ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சிவகாசியில் இருக்கிற கரெக்டாக சிவகாசியில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. சரி ஓகே, அதை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். இந்த பொருட்காட்சியை வந்து ரீசெண்டாக தான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, இதை என்ன இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் என்ன புதுசாக வச்சுருக்காங்கன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். இந்த பொருட்காட்சியோட ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பொருட்காட்சியில் என்னென்ன கடலாம் இருந்துச்சு, என்னென்ன ஐட்டம்லாம் இருந்தது, சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்தது, பெரியவங்க விளாட்றதுக்கு என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்தது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவகாசியில் இருக்கிற பொருட்காட்சிக்கு கரெக்டாக ஒரு 6:00 உள்ளே வந்தோம். இந்த 6:00 உள்ளே வரும்போதே இங்கே லைட்டாக மலை சாரல் அடிச்சுட்டு இருந்துச்சு. இங்கே வந்து சென்டரில் ஃபுல்லாமே வந்து விளம்பர பலகைகளாக தான் வச்சுருந்தாங்க. ரைட் சைடும் லெஃப்ட் சைடுமே வந்து நிறைய காலேஜோட பேனர்ஸு, அப்புறம் ஸ்கூல் பேனர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன இடங்கள் இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் உள்ளே வர ஆரம்பித்தோம். இங்கே எப்போவுமே பொருட்காட்சி அப்படின்னோடனே நம்மளுக்கு ஜெயின் வீல் தான் ஞாபகம் வரும். இந்த ஜெயின் வீல் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும் போதே நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரி அப்படின்ட்டு உள்ளே போனோம். இந்த பொருட்காட்சிக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக 40 ரூபீஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. பெரியவங்களுக்கு 40 ரூபீஸும், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு 20 ரூபா டிக்கெட்டும் வாங்கியிருந்தாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லே சைட்லே நிறைய சின்ன சின்ன கடைகள் இருந்தது. இந்த சின்ன சின்ன கடைகள் வந்து லேடிஸ் வாங்குகிற மாதிரியும் கடைகள் இருந்தது, சின்ன குழந்தைங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய கடைகள் இருந்தது. இது போக விர்ச்சுவல் ரியாலிட்டி, அப்புறம் இந்த ரிங்கு கேமு இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம். இங்கே உள்ளே வந்தோடனே சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சோண்டு ரைட்ஸ் இருந்தது, அது போக பெரியவங்க விளையாடுறதுக்கு போகிறதுக்கு நிறைய ரைட்ஸ் வைக்காமல் கொஞ்சம் ஆவரேஜாக வச்சுருந்தாங்க. இந்த ஜெயின்ட் வில் வழக்கம் போல், அதுக்கப்புறம் வந்து கொலம்பஸ் ஆக்டோபஸ் இதெல்லாம் 3 இது வச்சுருந்தாங்க. இது இந்த 3 தான் வந்து மெயினாக நிறைய பேர் யூஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு உள்ளே வந்தோம். அது போக எப்பவும் பொருட்காட்சியில் இருக்கிற பேய் வீடு அதெல்லாம் இந்த பொருட்காட்சியில் மிஸ் ஆச்சு. இந்த பொருட்காட்சியில் சரி ஓகே சேட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கலாம் அப்படின்ட்டு சேட் ஐட்டம்ஸ் வாங்கலான்னு சேட் ஐட்டம்ஸ் வாங்கினோம். இங்கே எல்லாமே வந்து நான் வழக்கம் போல் வந்து வெளியே வாங்குறத விட இங்கே 20 ரூபா அதிகமாக தான் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இங்கே மழையும் பெஞ்சிட்டு இருந்தனால இங்கே அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நாங்கள் வீக் டேஸ் வந்திருந்தனால இங்கே கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. இந்த சிவகாசியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எங்கே என்டர்டெயின்மெண்ட்டு ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் நிறைய பேர் வரதான் செய்கிறாங்க. ஆனால் வந்து இந்த ஊரில் வந்து அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப இல்லை. அதனால் இந்த பொருட்காட்சி வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க வீக்கெண்டில். வீக்கெண்டில் வரும்போது ரொம்பவே கூட்டம் இருந்தனால நாங்கள் திரும்ப வீக் டேஸ் வந்திருந்தோம். இந்த வீக்கெண்டில் உள்ளே என்டர் ஆக முடியாத அளவுக்கு பார்க்கிங்கில் வண்டி நின்றுருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சிவகாசி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த 3 ஊர்லேருந்துமே வந்து வந்திருந்தாங்க நிறைய பேர். இருந்தாலும் இங்கே அட்வென்ச்சர் கேம்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் சிவகாசியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பொருட்காட்சினாலே நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து போகிறது வந்து அட்வென்ச்சர் ரைட்ஸ் தான். இங்கே சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அட்வென்ச்சர் ரைட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. பொருட்காட்சியில் வந்து மெயினாக நம்ம பார்க்குறது வந்து பேய் பங்களா, ரோலர் கோஸ்டர், அப்புறம் வந்து பைக் ரேஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். இது எதுவுமே வந்து இந்த பொருட்காட்சியில் வந்து பெருசாக இல்லை. இதெல்லாம் ரொம்பவே ஒரு ஏமாற்றமாக இருந்தது. இது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியை பார்க்குறதுக்கு நம்ம எதுக்கும் பொருட்காட்சிக்கு வரணுங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, இந்த சேட் ஐட்டம்ஸ் தான் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ரோல் ஐஸ்கிரீம் செய்கிற கடையில் நம்ம சேட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணோம். இந்த ரோல் ஐஸ்கிரீம் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ, எந்த ஃப்ளேவர் கேட்குறோமோ அந்த ஃப்ளேவரில் நம்ம கேட்டக்கப்புறம் புதுசாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க.
சரி ஓகே அப்படின்ட்டு இதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். இது வந்து மலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் ஓகே இதுதான் இருக்கையிலே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இதை ட்ரை பண்ணோம். இது ஒரு ஐஸ்கிரீமோட விலை வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. ஒரு ஐஸ்கிரீமே மூணாக வந்து நம்மளுக்கு பிரித்து தருவாங்க. இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. இதே மாதிரி ஒரு 5-6 கடைகள் இருந்தது. அந்த கடைகளில் இருக்கிற சட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிக்கும் போது கரெக்டாக மழவும் வந்துருச்சு. இந்த பொருட்காட்சி மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் திருநெல்வேலியோ கன்னியாகுமரியில் இருக்கிற பொருட்காட்சியோ இங்கே பார்த்துட்டு இந்த பொருட்காட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பொருட்காட்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். இதே இது இதெல்லாம் பார்க்காம நீங்கள் சிவகாசி பொருட்காட்சிக்கு டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த பொருட்காட்சி வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.